நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதைப் போல நல்லதொரு சமுதாயம் நாட்டிற்கு பெருமானம். ஒவ்வொருக்கும் உரிய கடமைகள் என்று உண்டு. இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுவதே என் கடமையாகும். என்னை போல மாணவர்களும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டால்தான் வீடும் நாடும் நலம் பெறும். ஒரு உயிர்ப்படும் துன்பத்திலே கண்டு நம்மால் உடனே ஓடி சென்றுவதுதான் தொண்டு. அவ்வகையில் நம் நாட்டில் உள்ள மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு நான் செய்யும் தொண்டுக்கு அளவே இல்லை. நம் சமுதாயம் வறுமை, கல்வியின்மை, சாதி, மூட பழக்க வழக்கங்கள், தீண்டாமை ஆகிய கொடுமைகளால் சிதைந்துள்ளது. குறிப்பாக கிராமங்களில் உள்ள மக்கள் மிகவும் பின்தங்கியுள்ளனர். அவர்களுக்கு நான் செய்யும் தொண்டுக்கு அளவே இல்லை. இந்த சமுதாயத்தின் உறுப்பினராக இருந்து நான் அவர்களுக்கு செய்யும் தொண்டு அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் தம் பள்ளி பருவத்தில் தொண்டு செய்யும் மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வீடு நற்றிணையின் வெற்றிப்படிகள் நாடும் நலம் பெறும். குறிப்பாக தெருக்களை தூய்மையாக வைத்துக் கொள்தல், நீர்நிலைகளை மேம்படுத்துதல், சாலைகளை செப்பனிடுதல் மற்றும் திருவிழா காலங்களில் கூடுதல் சிலை ஒழுங்குபடுதல், தொலைந்து போன பொருட்களை தேடி கண்டுபிடிக்க உதவுதல், மருத்துவ உதவி பெற வழிகாட்டுதல் ஆகிய பணிகளை மாணவர்கள் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் என்னுடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரும் தொண்டுகளை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். இப்பொழுது நான் சமுதாயத்துக்கு செய்யும் தொண்டுகளை பற்றி உங்களிடம் விரிவாக கூற வருகிறேன். இப்பொழுது நான் அருகே உள்ள கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு மற்ற தொழில்களை பற்றி, வேலை வாய்ப்புகளை பற்றி அவர்களிடம் எடுத்து கூறலாம். விவசாயிகள் தனது ஓய்வு நேரத்தில் கோழி பண்ணை வளர்த்தல், மீன் பண்ணைகளை வளர்த்தல், தேனீ வளர்ப்பு ஆகிய பணிகளை பற்றி விரிவாக எடுத்து உரைக்கலாம். மற்றும் எழுத்தறிவற்றவர்களுக்கு நாம் எழுத்தறிவு கற்றுக் கொடுக்கலாம். மற்றும் செய்தித்தாள்களை வாசித்து காட்டலாம். மற்றும் தபால் நிலையங்களுக்கு சென்று அவர்களை தபால் எழுத வைக்கலாம். அது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் வெள்ளப்பெருக்கு, புயல் எச்சரிக்கை ஆகியவற்றை வந்தால் அவர்களை ஒழுங்குபடுத்துதல், தயார் நிலைக்கு ஈடுபடுத்துதல் ஆகிய பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் செஞ்சிலுவை சங்கம், சாரணர் சாதனை இயக்கம், பசுமைப்படை மற்றும் இராணுவ வீரர்கள், தீயணைப்பு துறையினர் ஆகியோர்கள் வந்துதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இல்லை. நானும் சென்று அவர்களுக்கு உதவி செய்வேன். அது மட்டுமல்லாமல் என்னை போன்ற இளைஞர்களும் மாணவர்களும் அவர்களுக்கு சென்று உதவி செய்தால் அவர்களை மட்டும்தான் உதவிட வேண்டும் என்றாலும் நானும் சென்றவர்களுக்கு கூட உதவுவேன். அது மட்டுமல்லாமல் சுகாதார சீர்கேடால் ஏற்படும் தொற்று நோய்களை பற்றி மாணவர்களாகிய நாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். இந்த சமுதாயத்தை தெரிய வைக்கலாம். உதாரணமாக கொரோனா வைரஸ் அது போன்ற நோய்களை பற்றி மக்களிடம் நாடகம் மூலமாகவோ, சுவரொட்டி மூலமாகவோ மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதை போல நல்லதொரு சமுதாயம் நாட்டிற்கு பெருமானம் என்ற தத்துவத்தை அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் மற்றும் நல்லூரங்களுக்கும் நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நன்றினை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.